குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, அந்த எடுத்துக்காட்டு 3.51 மூணாவது கணக்கு, சரியா? இருபடி சமன்பாட்டின் மூலங்களின் தன்மையை வரைபடம் மூலம் ஆராய்க. அதில் மூணாவது க்வெஸ்சன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x + 5 = 0 இருக்குது. அப்போ சமன்பாடாக இருக்குது, நம்ம கிராஃப்ட் ஷீட்டில் குறிக்கனால XHYHன்றதுக்காக இந்த சமன்பாடை எப்படி எடுத்துக்கிறோம்னா, Y = X²+2X+5 என்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸு இப்போதெல்லாம் வந்து -5 லேருந்து +5 எடுத்துக்கிறோம். இப்போ எடுத்து எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு தெரியும், இது வந்து எல்லா கணக்குக்கும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஒரே மாதிரி தான் வரும், இதில் குறை எண்களே வராது, எல்லாமே ஸ்கொயர் போனோம் மிகையாயிரும். 5 25 4 9 0 2 0 1 1 2 4 3 9 0 5 25 சரியா? ஓகே. அடுத்து 2x அப்படின்றது என்னன்னா, 2 × x, அந்த எக்ஸுடைய மதிப்பு போல் 2 பெருக்கிறோம். பாருங்கள், இது ப்ளஸ்ஸாக இருக்குது, அப்போ மைனஸ், அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 10. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 4 2 8. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 2 6. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 4. அடுத்து பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1 2 2. அடுத்து 0 2 0 0. அடுத்து எல்லாமே ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ என்ன வரும், ப்ளஸ் இருக்கனால 1 2 2 2 4 3 2 6 4 2 8 5 2 10, சரியா? அந்த பாசிட்டிவ் மிகையினா இருக்கிறனால குறையன்னு குறையனாக வந்துடும், மிகையன்னு மிகையனாக. சப்போஸ் இது குறையனாக இருந்துச்சுன்னா குறையன் புள்ளாக மிகையனாக வந்துடும், மிகையன் புள்ளாக குறையனாக வந்துடும், சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், 5ன்றது வந்து தனி உறுப்பு, எக்ஸ் இல்லாத நம்பர், அப்போ எதுவுமே மாறாத 5 5 5 வந்துடும். அப்போ 5 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 5, சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், ஒய் அப்படின்றது என்னென்னா, X²+2X+5. அப்போ X²+2X+5, இந்த 3 ரோவையும் என்ன செய்கிறோம், 3 ரோவையும் கூட்டுறோம், சரிங்களா? ஓகே, பாருங்கள், இதில் மிகை 2, 25 5 கூட்டினா 30, 30 10 போச்சுன்னா +20, சரியா? ஓகே. இப்போ 16 5 கூட்டினா அளவு 21, 21 8 போச்சுன்னா அளவு 21 8 போச்சுன்னா கடை வாங்கினா 11, 11 8 போச்சுன்னா அவ்வளோப்பா 3. ஓகே, இங்கே 1, அப்போ எவ்வளோ வருது, 13, சரியா? 13 என்ன, 13 +13, அப்போ இந்த இடத்துல +13. அடுத்து மிகையும் கூட்டுங்க, 9 5 கூட்டினா அளவு 14, 14 6 போச்சுன்னா குறை 6, 6 போச்சுன்னா அவ்வளோப்பா வரும் 8. சரி, 8 மிகை 8, அப்போ இந்த இடத்துல மிகை 8. அதுக்கடுத்து 2 கூட்டினா 9, 9 4 போச்சுன்னா 5, இல்லாட்டா -+0, அப்போ 5 அப்படின்னு போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், 2 கூட்டினா 6, 6 2 போச்சுன்னா மிகை 4, இதை கூட்டினா 5, இப்போ இதை கூட்டினா அளவு 5 2 7, எல்லாம் ஒரே குறி, அப்படியே மொத்தம் கூட்டிலிருந்தேன், 5 2 7 7 1 8. இங்கே பாருங்கள், 9 5 4 9 9 4 13. அடுத்து பாருங்கள், கூட்டுங்க, 11 11 9 எவ்வளவு, 20. இது பாருங்களேன், ஒரே மாதிரி இருக்கும், இந்த 4க்கு இங்கிட்டு 5 5 8 8 13 3 20, ஒரே மாதிரி வரும். அதுக்கடுத்து பாருங்கள், 2 கூட்டுங்க, 8 5 13 13 9 19 19 1 எவ்வளோப்பா, 29, சரியா? நல்லா கூட்டி பாருங்கள், 13 19 9 1 1 2. அடுத்து பாருங்கள், 25 30 40, சரியா? இப்போ எல்லாத்தையும் நம்ம குறிக்கணும் தேவையில்லை, கிராஃப்ட்லாம் நமக்கு வந்து தேவையான மட்டும் குறிச்சிட்டா போதும். பாருங்கள், இப்போ குறிக்கப்பட வேண்டிய புள்ளிகள் பாருங்கள், -5 20, அதுக்கடுத்து -4 13, -3 8, -2 5, அதுக்கடுத்து என்னப்பா -1 4, அதுக்கடுத்து 0 5, அதுக்கடுத்துப்பா 1 8, அடுத்து 2 13, 3 20, 4 29, 5 40, சரியா? ஓகே. இப்போ இதை குறிக்க போகிறோம் பாருங்கள்,
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் எக்ஸ்ஹெச்சில் வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல்டு ஒரு அலகு அளவு திட்டம், ஒய்ஹெச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல்டு. நம்ம இப்போ மோஸ்ட்லி வந்து அதிகமாக குறிக்க போகிறதில்ல, எவ்வளோ இருக்குது அவ்வளோ குறிச்சா போகிறோம். இப்போ நான் எத்தனை எடுத்திருக்கேன், 14 எடுத்திருக்கேன்னா இப்போ அதிகபட்சம் 20 ரூபா குடிச்சுருவோம், அதுக்கு மேலே தேவைப்படாது. சரிங்களா, பாருங்கள் 16, 18, 20 சரியா, 20-40லாம் தேவையில்லை. குறையின் எதுவுமே கிடையாது, குறையினில் சும்மா பேர் கொஞ்சம் எழுதுனா போதும். இப்போ மிகையின் மட்டும்தான் நம்ம குடிக்க போகிறீங்க. இப்போ பாருங்கள் முத புள்ளி என்னப்பா, -5, 20 எக்ஸில் -5 ஒய்யில் 20, அப்போ -5 ஒய்யில் 20 நேராக வரணும். சரிங்களா, இதே -5, 20 -5, 20 அடுத்து பாருங்கள் 2.5 -4, 13 எக்ஸில் -4 ஒய்யில் 13 எல்லாமே மிகைதான் ஒய்யில் வச்சில். அப்போ 12-14 கிடையில் 12, இது 13 அப்போ நடுவுள்ளது, அப்போ -4, 13 அடுத்து பாருங்கள் -3, 8 எக்ஸில் -3 ஒய்யில் 8 எக்ஸில் -3 ஒய்யில் 8 இது ரெண்டு சேர்றது -3, 8 சரியா. அடுத்து பாருங்கள் -2, 5 எக்ஸ்ஹெச்சில் -2 ஒய்ஹெச்சில் என்ன வருது, 5 வருதா. பாருங்கள் 2, 4, 6 அப்போ 4-க்கும் 6 கிடையில் 5 வரும், அப்போ -2, 5 சரியா, இது -2 இது +5 -2, +5 அடுத்து பாருங்கள் -1, 4 எக்ஸில் -1 ஒயில் 4 சரியா, அப்போ -1, 4 அடுத்த புள்ளியை பாருங்கள் 0, 5 எக்ஸில் 0 ஒயில் 5 அப்போ 5 எங்கே இருக்குது, இந்த இருக்குது 4-க்கும் 6 கிடையில், அப்போ 0, 5 சரியா. அடுத்து பாருங்கள் 1, 8 எக்ஸ்ஹெச்சில் 1 ஒய்ஹெச்சில் 8 மிகை மேலே வந்துடும், அப்போ 1, 8 அடுத்து பாருங்கள் எக்ஸ்ஹெச்சில் 2 ஒய்ஹெச்சில் 13 எக்ஸ்ஹெச்சில் 2 ஒய்ஹெச்சில் 13 2, 12-க்கும் 14 கிடையில் 13 2,13 அடுத்து பாருங்கள் எக்ஸ்ஹெச்சில் 3 ஒய்ஹெச்சில் 20 எக்ஸ்ஹெச்சில் 3 ஒய்ஹெச்சில் 20 இந்த இருக்குது சரியா, 3,20 இப்போ நம்ம என்ன இதுக்கடுத்து இந்த 4, 29 இதெல்லாம் வேணாம் சரியா, ஓரளவுக்கு படம் வந்தால் போதும். ரைட்டு பாருங்கள் இது வந்தது வர அப்படியே வந்து ஸ்கேல் வச்சு கூடு போடாமல் போடணும்ப்பா, அப்படியே வந்து நம்ம கோலம் போடும் பார்த்தீங்களா வீட்டில் அது மாதிரி போடணும். இப்படி கோடு இப்படி நேரம் போடக்கூடாது, அப்படி லைட்டாக அப்படி வளைவாக போடணும் சரியா, பரவளைய மாதிரி இருக்கணும், தொட்டி மாதிரி அப்படியே போயிடும். இங்கே ஒரு 0.5 மார்க்கு இங்கே ஒரு 0.5 மார்க்கு போட்டு விட்டுருவோம், 0.5 மார்க் நேர் கூட போடக்கூடாது, வளைய பரவளைய மாதிரியே போடணும். இப்போ அந்த சமன்பாடு பேர் எழுதிக்க வேண்டியதேன், ஒய் ஈக்குவல் டு x2 + 2x + 5 சமன்பாடு பேர் எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தீர்வு காண போகிறோம், என்ன செய்ய போகிறோம் தீர்வு. இப்போ இந்த பரவளையத்துக்குரிய சமன்பாடு என்ன, ஒய் ஈக்குவல் டு x2 + 2x + 5 தீர்க்க வேண்டிய சமன்பாடு என்ன, ஈக்குவல் 0 போட்டுக்கிறோம், அந்த அங்கிட்டு ஈக்குவல் அங்கிட்டு இருக்கு ஈக்குவல் 0 அங்கிட்டு முன்னாடி போட்டுக்கிறோம், x2 + 2x + 5 அதாவது அந்த ஒத்த உறுப்பில் இருக்குது. அப்போ கழிக்க கழிக்கிற நேரத்தை குறிய மாற்றணும், மைனஸ் இது ப்ளஸ் ஆகிற மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்க மைனஸ் ப்ளஸ் ஆகிற மைனஸ், ஒய்யில் 0 போச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு ஈக்குவல், இது எல்லாம் ஒரே ஒரே மாதிரி இருக்குது, குறி வேறையாக இருக்குது. அப்போ என்ன வேணும் கூட்டம் போது 0, அப்போ எக்ஸ் ஈக்குவல் 0 எக்ஸ்ஹெச்சின் சமன்பாடு, எக்ஸ்ஹெச்சின் சமன்பாடு ஒய் ஈக்குவல் 0. இப்போ எக்ஸ்ஹெச் இந்த இருக்கு பாருங்க, இது இப்போ இதில் வந்து வழக்கமாக ஸ்கேல் வச்சு என்ன செய்யணும், நான் ஸ்கேல் யூஸ் பண்ண முடியாதனால அப்படியே வச்சு போடுறேன். ஸ்கேல் வச்சு என்ன செய்யணும், ஒரு கோடை போட்டு காமிச்சு சும்மா நேராக போட்டு காமிச்சு 0.5 மார்க் போட்டு விட்டுருங்க. ஸ்கேல் வச்சு கரெக்டாக போடணும், இது மாதிரி பிசுறு பிசுராக போடக்கூடாதுமா, கரெக்டாக போடணும் ஒய் ஈக்குவல் 0 சரிங்களா. இப்போ
தீர்வை பற்றி நம்ம பேச போகிறோம். இங்கே என்ன இருக்குன்னா, தீர்வுன்றது என்ன சொன்னால், இந்த பரவளையத்தை அந்த கோட்டு துண்டு, பரவளையத்தை இந்த கோட்டு துண்டானது, நேர்கோடானது எக்ஸ்ஹெச்சு, அது எக்ஸ்ஹெச்சு நேர்கோன்றது எக்ஸ்ஹெச்சு, பரவளையத்தை எந்த இடத்துல வெட்டுதோ அதான் தீர்வுன்னு சொல்லியிருப்போம். இப்போ இந்த கோட்டு துண்டு வந்து பரவளையத்தை ஏதாவது வெட்டுதா? பரவளையம் வந்து மேலே இருக்குது, கோட்டு துண்டு கீழே இருக்குது, அப்போ வெட்டவே இல்லை. அப்போ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ என்ற நேர்கோடானது பரவளையத்தை வெட்டவில்லை. வெட்டினா தானே தீர்வு, வெட்டலை. தேர்ஃபோர் என்ன தீர்வு கிடையாது? மெய்யன் தீர்வு கிடையாது. ஆனால் தீர்வு இருக்குது, ஆனால் என்ன தீர்வு கிடையாது? மெய்யன் தீர்வு கிடையாது. மெய்யன் தீர்வுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? கற்பனை தீர்வு உள்ளது, கற்பனை தீர்வு உள்ளது. விளாசா இப்போ மெயினாக அதில் நம்ம என்ன தெரியுதுன்னா, ஒரு பரவளையம் வரைஞ்ச பிறகு ஒரு நேர்கோடு வரைகிறோம், இதிலிருந்து தீர்க்கப்பட்ட நேர்கோடு, அந்த நேர்கோடானது பரவளையத்தை வெட்டுச்சுன்னா தீர்வு, மெய்யன் தீர்வு. வெட்டலைன்னா மெய்யன் தீர்வு இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? கற்பனை தீர்வுன்னு அர்த்தம். இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது, வெட்டாதனால இது வந்து கற்பனை தீர்வு அப்படின்னு சொல்லிட்டோம், மெய்யன் தீர்வுன்னு. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் சம் பார்த்தோம்னா கால் அனுப்பியிருந்தில்ல, அதில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது, பரவளையத்தை அந்த நேர்கோடு என்ன எக்ஸ்ஹெச் சமன்பாடு ஒய் கொலிச்சிரு என்ற நேர்கோடானது ஒரு புள்ளியில் விட்டது. அப்போ ஒரு தீர்வுன்னு சொல்லக்கூடாது, சமமான தீர்வுகள். சரியா, ஒரு புள்ளியில் வெட்டுச்சுன்னா இரண்டு தீர்வுகள் என்ன சமமான தீர்வுகள், நாலு நாலுன்ற இரண்டு ஆன்சர் வரும், அதனால் சமமான மெய்யன் தீர்வுன்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கணக்கெலாம் பார்த்தோம்னா அந்த நேர்கோடானது பரவளையத்தை எத்தனை இடத்துல விட்டுது? ரெண்டு இடத்துல விட்டுது. அப்போ என்ன, சமமற்ற இருமெய்யன் தீர்வுகள், சமமற்ற இருமெய்யன் தீர்வுகள். இவ்வளோதான் சார் இந்த தீர்வோட தன்மையில் மூணே கேட்டகரி தான். இந்த மூணு கேட்டகரி வச்சு தான் பயிற்சி கணக்கில் ஃபஸ்ட்டு கணக்கு இருக்குது. சரியா, இவ்வளோ செஞ்சு பாருங்கள், தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்ஸ்ப்பா.